இந்த அர்ஜுனா ரெண்டு கலந்து நிற்கிற இந்த இந்த சூழலை, இந்த பிரச்சனைய, இந்த ஆளுமைய எந்த கட்சி அறுவடை செய்யும்? நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் வருமாக இருந்தால் நான் திருப்பி மறுபடியும் ஒரு சாதாரண வைத்திய அதிகாரி, மெடிக்கல் ஆஃபீஸராக பிளானிங் யூனிட்டுக்கு போவதையே நான் பெரும்பாலும் கேட்பேன். பேரதனிய வைத்தியசாலைக்கு அப்படி அவர்கள் ஒரு நியமனத்தை தருவார்களா இருந்தால் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டிலே வந்து பாரிய பாரதூரமான என்ன சொல்றது இதுகளை எதிர்கொள்வார்கள். ஏனென்றால் என்னுடைய நியமனத்தில் இருந்து என்னை வைத்திய அதிகாரியிலிருந்து மாற்றியதிலிருந்து அவர்கள் பாரதூரமான இதுகளை, அதாவது விளைவுகளை எழுத்திலே மேற்கொள்வார்கள். அது சம்பந்தமான நீதி போராட்டத்தில் நான் என்னை இணைத்துக் கொள்ளுவேன். இலங்கையில் நீதி கிடைப்பதென்பது சரியான கஷ்டம். அதனால் அதுவரை நான் ஒரு சாதாரண மருத்துவனாக, மருந்து கொடுக்கின்ற ஒரு மருத்துவனாக எங்கேயாவது இடத்தில் வேலை செய்வேன். நான் நினைக்கிறேன் என்னை நம்பி என்னுடைய அன்பு சொந்தங்கள் எல்லாருமே மருந்தெடுக்க வருவினும். நான் இதுவரை காலமே ஒரு குழந்தை வைத்திய சாதாரண குழந்தை வைத்திய ஒரு ஆபீசராகத்தான் வேலை செய்தேன். எனக்கு பீடியாட்ரிக் சரியான விருப்பம். குழந்தைகள் என்பது எனது உயிர். என்னுடைய அந்த வாழ்க்கை போராட்டம் அந்த வட்டத்துக்கு போய் காலத்தின் படி, காலத்தின் தேவைக்கு ஏற்றவாறு அது மாறுபடும். இல்லை, அதில்லை. காரணம் நான் இப்போது தெளிவாக புரிந்து கொண்டேன், என்னை சுற்றியிருப்பவர்கள் எல்லாரும் எனது நண்பர்கள் இல்லை என்று. அதனால் என்னுடைய நடவடிக்கைகளை நான் யாருக்குமே வெளியில் சொல்லுவதில்லை என்பதை முடிவெடுத்துக் கொண்டேன். காலத்திற்கே விட்டு விடுகிறேன், பார்த்து கொள்ளலாம். இல்லை, நான் அதை தெளிவாக சொல்கிறேன், எந்த போராட்டமும் இப்படி நிறைவேறுவதில்லை. நான் இப்போது செய்கின்ற வேலைகளை பொதுவழியில் சொல்வதை நிறுத்தி கொண்டேன். ஏனென்றால் அவர்கள் அதை பிழையாக விளங்கி மற்றவர்களுக்கு வந்து பிழையான அபிப்பிராயத்தை செய்வதில் வல்லவர்கள் என்பதை விளங்கி கொண்டேன். அதனால் எனது அடுத்த நகர்வுகள் நான் செய்வதும் சொல்வதும் எனது இதய சுத்தி என்பது மாறாது. பட் இந்த கயவர்கள் வந்து இதை பார்த்து கொண்டிருப்பதால், முக்கியமாக ஒரு சில கயவர்கள் இந்த கூட்டத்தில் இருந்து பார்த்து கொண்டிருப்பதால் நான் பேர்களோடு சொல்லுவேன், ஆனால் அது சரியில்லை நினைக்கிறேன். அந்த கயவர்களுக்கு வாயில் தீனியை கொடுக்காமல் காலத்திற்கேற்ற மாதிரி என்னுடைய வேலைகளை செய்து கொள்ளலாம் என்று நான் பணிவாக நினைத்து கொண்டேன். அந்த மாற்றத்துக்கு விட்டுட்டதும் இந்த மாதிரியான கயவர்கள் தான் என்பதுதான் என்னுடைய கவலை. விளங்கலை. தர்மத்தின் வாழ்வதனை சூது கல்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். பார்ப்போம் காலத்துடன். அன்பு உள்ளங்கள் உங்களுக்கான ஆதரவு தளத்தை, ஆதரவு தளத்திலே பயணித்த அனைவரது சார்பிலும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மிகுந்த நன்றிகள் டாக்டர். ஆல் தி பெஸ்ட். நன்றி, நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். நன்றி, வணக்கம்.